ஹலோ டாக்டர்ஸ், திஸ் இஸ் சங்கர் ஃப்ரம் ஏடிஆர் ப்ளக்ஸஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஏடிஆர் ப்ளக்ஸஸ் லைவ் லீடர் போர்டு எக்ஸாமை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டெமோ தான். அண்ட் உங்களுக்கு வந்து பிஃபோர் த எக்ஸாம்ஸ் வந்து எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் வந்து அந்த கிளாஸ் லைவ் லீடர் போர்டுக்கான லிங்க்ஸை சென்ட் பண்ணுவாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clockனா எக்ஸாக்டாக 6 o'clock வந்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணது உங்களுக்கு சைன்இன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த சைன்இன் டீட்டெயில்ஸில் உங்களோட ஏடிஆர் ப்ளக்ஸஸ் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடி அண்ட் வந்து அதோட பாஸ்வேர்ட், அதை என்டர் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணால் தான் இட் வில் மூவ் டு த ஹோம் பேஜ். ஓகேங்களா? அதே போல் இந்த சைன்இன் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணும்போது ஆல் த இமெயில் ஐடிஸோட லெட்டர்ஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கணும். அதே போல் இந்த இமெயில் ஐடியில் எந்த ஸ்பேசஸ் இல்லாமல் பார்த்துக்கங்க. சப்போஸ் எனக்கு இமெயில் ஐடியோட இமெயில் ஐடி தெரியுது, அதுக்கான பாஸ்வேர்ட் தெரியலாம், நோ இஷ்யூ. இங்கே இதில் பர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து இமெயில் ஐடி ப்ளஸ் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு போயிடும். அதே போல் இங்கே ஓடிபி கேட்கும். இப்போ வந்து இந்த ஓடிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோ அல்ல இமெயில் ஐடியோ அதுக்கு தான் போகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணதுமே இட் வில் மூவ் டு த ஹோம் பேஜ். ஓகேங்களா? அந்த ஹோம் பேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கார்னரில் ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நான் லைவ் லீடர் போர்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த தண்டர் அதாவது லைட்டிங் போர்ட் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் குவிஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த லைவ் குவிஸோட ஆப்ஷன்ஸை அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இப்போது ஜாயின் இன் இது மாதிரி இன்றைக்கி லைவ் லீடர் போர்டு, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு இருக்குன்னா இப்போது இது மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆப்ஷன் காட்டும். அதே போல் இன்னும் அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ டைமிங் இருக்குன்னா கவுண்டவுனும் இட் வில் ஷோயிங். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கரெக்டாக நாளைக்கு மார்னிங் 6 o'clock எக்ஸாம் இருக்குன்னா 6 o'clock தான் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இஸ் வில் ஓப்பன் த எக்ஸாம், அதாச்சும் லைவ் எக்ஸாமை எடுக்க முடியும். இல்லை அதர் டைம்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன்னா இந்த பேஜ் எப்படி காட்டுதோ அதே போல் தான் காட்டும். ஓகேங்களா? அதே போல் எக்ஸாம்ஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன், ஸோ ஐ வாண்ட் டு சி த ஆன்சர் ஷீட்னா நோ இஷ்யூ. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவ் லீடர் போர்டுக்கான லிங்க் இது இருக்க ஆப்ஷன்ஸ் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணிங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ஸோட ஆன்சர் ஷீட்டும் இஸ் அவைலபிள். அதை வந்து நீங்கள் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகும் அட்டன் பண்ணலாம், இல்லை எனி டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதே போல் அட்டன் பண்ணலாம். இப்போது நீங்கள் இந்த ஆன்சர் ஷீட்டை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இதிலேயே நாங்கள் எங்களோட ஏதாச்சும் லீடர் போர்டோட ஆன்சர் ஷீட்டோட இதுவும் நான் அட்டாச் பண்ணிக்கேன், இப்படி தான் காட்டும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது ஏதாச்சும் கிளிச்சஸ் இருக்குது, எனி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நோ இஷ்யூ. உங்களுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை யூ ஜஸ்ட் கால் தம், இப்போ கால் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதான் உங்களோட டவுட்ஸாக இருக்கட்டும் டிஃபிகல்ட்டிஸாக இருக்கட்டும் தே வில் ரிசால்வ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் அடுத்து இதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸாம்ஸும் வந்து நீங்கள் நல்லபடியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.